தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்பது போல ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் தனித்திறன் என்பது இருக்கும். அந்த தனித்திறன் படிப்பாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், அதனை வகுப்பறையில் ஆசிரியரோ வீட்டில் தாய் தந்தையோ வெளிக்கொண்டு வந்து அவர்களை வாழ்க்கையின் முயற்சியோடு கூடிய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அப்போதுதான் இந்த சமூகம் உயரும். அதிலும் சிறப்பாக பெண்களின் நிலை உயரும் போது சமுதாயம் மட்டுமல்ல நாடும் உலகமும் ஒருங்கே உயரும் என்பதில் ஐயமில்லை. தமிழ் பெண்கள் காலந்தோறும் வாழ்ந்து வந்த நிலையினை கணிக்கும் போது இன்றைய நிலையில் அவர்கள் மேலான பார்வையில் உள்ளார்கள். இருப்பினும் தமிழ் பெண்களின் மறுமலர்ச்சி என்பது ஏற்கனவே ஒரு மலர்ச்சி காலம் இருந்தது. அக்காலம்தான் சங்ககாலம். சங்ககால பெண்கள் உரிமை பெற்றிருந்தனர். ஆண்களுக்கு இணையான இலக்கிய புலமை பெண்களுக்கும் இருந்தது. அந்த புலமைக்கு சமூகத்தில் மதிப்பு இருந்தது என்பது பெண்களின் வரலாற்றில் உள்ள செய்தியாகும். பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக தள்ளப்பட்டார்கள். கணவர் இறந்தால் கட்டாய துயர் சூழலுக்கு உட்பட்டார்கள். போர், பொருள் தேவை காரணமாக ஆடவரை அடிக்கடி பிரிந்த சூழலில் மகளிர் பெரிதும் துயரிற்றிருந்தனர். இடைக்காலத்தில் பெண்கள் பெரிய மாறுதலை அடைந்ததாக கூற இயலாது. அச்சம், நாணம், மடம் கோட்பாடுகள் தொடர்ந்தன. கணவன் இறந்தால் மறுமணம் இல்லாத நிலை நீடித்திருந்தது. கலைகளை பயிலுதல், பெண் கல்வி இவை உயர்குடி மகளிருக்கு மட்டும் இருந்தது. பெண்கள் துறவரம் ஏற்கும் சூழல் உருவாகியது. இல்லறத்திலும் துறவரத்திலும் பெண்களின் பக்தி நெறிக்கு சமூக மதிப்பு ஏற்பட்டது. ஆங்கிலேயரின் நுழைவுக்கு பின் தற்போதைய பெண்களின் வாழ்க்கையில் மிக பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அவற்றில் ஒன்று பெண் கல்வி. பெண் கல்வி சமூக அறிவின் ஒளி விளக்காக அமைந்தது. அவலத்தில் சிக்குண்டு தவித்த பெண்களுக்கு சமூக விடுதலை கிடைக்க தொடங்கியது. கல்வி அறிவால் மடம் நீங்க பெற்றவுடன் அச்சம் அகன்றது. தேவையற்ற நாணம் நீங்க பெற்றது. தமிழகத்தில் தமிழ் பெண்களின் மறுமலர்ச்சி பல நிலைகளிலும் வெளிப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீராங்கனையாக திகழ்கின்றனர். பல்வேறு கலைத்துறைகளிலும் உலகளாவிய புகழ் பெறுகிறார்கள். பெண்கள் உரக்க பேச பூசும் காலம் மாறி இன்று நாடெங்கும் மேடை ஏறி பேசும் சிறந்த பெண் பேச்சாளர்கள் உருவாகி வருகிறார்கள். பெண்கள் பெண்ணுரிமை சிந்தனையில் தாங்களே பத்திரிகைகள் நடத்தி வருகின்றனர். ஆண்களுக்கு இணையாக விமானம், கப்பல், கனரக வாகனங்களையும் ஓட்டுகிறார்கள். சமூகத்தின் பல்வேறு தளங்களில் ஆண்களுக்கு இணையாக பணிபுரிகிறார்கள். பொருளாதார வளர்ச்சி காரணமாகவும் பணி வாய்ப்பு காரணமாகவும் வணிகம், பெருவணிகம் இவற்றிலும் குறிப்பிடத்தக்க அளவு விளங்குகிறார்கள். பல்வேறு பாதிப்புகளும் சேதங்களும் ஏற்படும் போது இன்று அவர்கள் அமைதியாக இருப்பதில்லை. போராடும் வல்லமை பெற்றிருக்கிறார்கள். சொத்துரிமையில் சம பங்கு, வரதட்சணை தடுப்பு சட்டம், பெண்ணுரிமை சட்ட விதிகள், பெண்களுக்கு தனி காவல் நிலையங்கள் போன்றவைகள் சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவைகளின் பயன்பாடு பெண்களின் விழிப்புணர்விற்கேற்ப மென்மேலும் பெருகும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. உலக அளவில் தமிழ் பெண்கள் தங்கள் திறனை காட்ட தொடங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனலாம்.